தேங்காய் பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டைக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணக்கூடிய பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், துருவின தேங்காய். ஒரு கப்பு வெல்லம், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வாட்டர், இதுதான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஒரு பிஞ்ச் சால்ட்டு. வாங்க இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் வந்து முதல்ல ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கிறேன். இதில் வந்துட்டு வெல்லம், பொடிச்ச வெல்லம், எவ்வளோ தேங்காய் எடுக்கிறோமோ அதே ஈக்குவல் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். இது வந்து கரையட்டும் போ. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சாச்சு. இதிலே வந்து தேங்காய் போடுறேன். இதை நான் ஏன் ஃபில்டர் பண்ணலன்னா, இது வந்து ஆர்கானிக் ஜாகிரி, இதில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் எதுவுமே இருக்காது. சப்போஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கணும். இதில் தேங்காவை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதெல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு குக் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கூட ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அது அப்சர்வ் ஆகிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணுறேன். நம்ம பூர்ணம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஜூஸியாக இருக்கட்டும், ஆறினா அந்த இதெல்லாம் விழுத்துன்றோம். இதிலே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போடுறேன். இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா இல்லை. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃபிங் கொழுக்கட்டை இலை இடை அதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டஃபிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஈரம் இருக்கட்டும், ரொம்ப ட்ரை பண்ணிட்டோன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறப்ப அணைச்சிட்டோன்னா ஆறினா எல்லாம் இழுத்துண்டாயிடும். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டிப்பு தர விரும்புகிறேன். சப்போஸ் இது வந்து ரொம்ப வாட்ரியாக இருந்தது வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம பொட்டுக்கடல பவுடர் இருக்கு இல்லையா, ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது இப்போ அணைச்சிட்டோம், ஆறினதுக்கப்புறம் இது நல்லா டைட் ஆகிடும். கொஞ்சம் வாட்ரியாக இருக்குன்னு தோணுதுன்னா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடல ரோஸ்டட் கிராம் ஃப்ளோர் எப்பவுமே கையில் ஹேண்டியாக வச்சுக்கோங்கோ, அது இதில் ஆட் பண்ணிட்டோம்னா நீட்டாக வந்துடும். நம்மளோட தேங்காய் பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுத்து. ஆறிடணும், நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிட்டுனா கையில் அழகாக இதை உருட்ட வரும். கலரும் அதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கோ, கம்ப்ளீட்டாக ஆறணும். இது ஆறினதுக்கப்புறமா கையால் உருட்ட வரணும், அதுதான் இதுக்கு இண்டிகேஷன். ஆறிட்டு பார்க்கலாம். ஏலக்காய் பொடி போடணும், அது இப்போ போட்டுடுறேன் நான். இதையும் போட்டு நல்லா கட்டி ஆயாச்சு பாருங்க, ஆறினதுமே இறுகிண்டு ஆயிடுத்து. நம்ம பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுத்து. கையால் எடுத்தா இப்படி உருட்ட வரணும், எவ்வளோ அழகா பால் மாதிரி வருது. இதுதான் அடையாளம், பர்ஃபெக்டா வந்திருக்கிறதுக்கு அடையாளம் இதுதான். நம்ம பூர்ணம் வந்து இப்போ ரெடி ஆகிடுத்து. பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுத்து. இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கோ, இதே மாதிரி பண்ணுங்கோ, ரொம்ப ஈஸியாக இருக்கும், பர்ஃபெக்டாக வரும். இந்த முதல்ல தண்ணி விட்டேன் இல்லையா, தண்ணி விடாமல் தேங்காயும் வெல்லமும் சேர்த்து கூட ஒரேடியாக பண்ணலாம், இன்னும் சீக்கிரம் ஆகிடும் அது. நான் ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த வாட்டரும் இல்லாமல் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். நம்மளோட பூர்ணம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு.